கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க, த லாஸ் ஆஃப் கிரைஸ்ட்டு. ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி நம்ம லாஸ்ட் வீக்கு சில விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம இதில் என்ன கன்க்ளூஷன் நம்ம பார்க்கலாங்க. ஸோ பொதுவாக நம்ம வந்து லா பற்றியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் நமக்கு வேணும். நியாயப்பிரமாணம்னா என்ன, நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது, நியாயப்பிரமாணத்தில் உள்ள லாங்களை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் எடுத்துக்கின்னு, அதுக்கப்புறம் கிரைஸ்டுடைய பிரமாணம் என்ன, கிரைஸ்ட் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸு கடவுள் வந்து மோசஸ் மூலமாக கொடுத்துருக்கிறாரு, அது ஒரு பலகையில் கொடுத்தாரு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து அந்த பத்து கட்டளையோட ஸ்டாப் ஆகலை. பத்து கட்டளை எப்போ கொடுத்தாருனா எக்ஸோடஸ் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது அவங்கள விடுவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, சீனாய் மலையில் பத்து கட்டளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவங்க டியூட்ரானமி வர வரைக்கும், உபாகம் வர வரைக்கும் மீதி இருக்க அந்த 603 லாஸ் என்ன பண்ணார், அப்படியே கண்டினியூ பண்ணார். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி அநேக தடவை என்ன பண்ணார், தேவன் மோசையை கூப்பிட்டு நிறைய லாஸ்னு கொடுத்தாரு. ஸோ அதனால் டோட்டலாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 613 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸில், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எக்ஸோடஸில் கொடுத்தது, இவங்க டியூட்ரானமி வரத்துக்குள்ளேயோ அது என்ன ஆயிடுச்சுங்க 613 ஆயிடுச்சு. ஸோ அது சில கமாண்ட்மெண்ட்டு சில லாஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நம்ம தேயில கூட நம்ம வாசிச்சோம், ஜிஎஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா, உன் தாய் தகப்பனும் கனம் பண்ணுவாயாகன், இது 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இருக்குது. ஆனால் உன் தாயை சபிக்கிறவர்கள், தகப்பனை சபிக்கிறவர்கள் கொலை செய்யப்படணுன்னிட்டு 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இல்லை, அது லேட்டர்னா என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி 10 கமாண்ட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணிவிட்டு நமக்கு 613 லாஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு பைபிளில், டியூட்ரானமி வரும்போது அது கொடுத்துருக்குறாரு. ஸோ இப்போ இந்த லாஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, கமாண்ட்மெண்ட்ஸை தி லா ஆஃப் மோசஸ் என்றோம், இஸ் அ லா ஆஃப் காட். ரெண்டுமே வந்து பைபிளில் இருக்குது, லா ஆஃப் மோசஸ்னு இருக்குது, லா ஆஃப் காட்னு இருக்குது, இன்டர்சேஞ்சபிளாக கொடுத்துருக்குறது. இன்டர்சேஞ்சபிள்னா ஒரு இடத்துல லா ஆஃப் மோசஸ்ன்னு சொல்லுவார், இன்னொரு இடத்துல லா ஆஃப் காட்னு சொல்கிறாரு. அதாவது மோசையோடைய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு வருது, கர்த்தருடைய பிரமாணத்தை மோசஸ் கொடுத்தாருன்னு இப்படியும் என்ன பண்ணிக்கிறாங்க, இன்டர்சேஞ்சபிளாக ஒன்றுக்கு ஒன்று மாற்றாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ உதாரணத்துக்கு எஸ்ரா புஸ்தகத்தில் 7:6 நம்ம வாசிக்கும் போது, தி புக் ஆஃப் எஸ்ரா chapter 7:6 அங்கே எஸ்ரா பற்றி பேசுகிறாரு. அப்போ என்ன பேசப்பட்டிருக்குன்னா, மோசையோடைய பிரமாணத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த பிரமாணத்தில் எஸ்ரா எப்படி இருக்கிறாங்க, தேறினவனாக இருக்கிறாரு. வாசிக்கிறோம் எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். பார்த்தீங்களா, மோசேவுடைய நியாய பிரமாணத்தில் தேறினவனாக இருக்கிறான் இல்லையா, தேவன் கொடுத்த மோசேவுடைய நியாய பிரமாணத்தில் தேறினவனாக இருக்கிறான். அது நெயேமியா 10:9 வாசிக்கும் போது, நெயேமியா 10:29 தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடே கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும். ஸோ மோசே கொண்டு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் அந்த வரி மட்டும் படிங்க. தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணத்தின், தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி, மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி. இப்போ இஸ்ரேல வாசிக்கும் போது நம்ம என்ன வாசிச்சோம்னாக்கா, மோசையோடைய நியாய பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு. இப்போ தேவன் மோசையை கொண்டு தேவனுடைய பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்டர்சேஞ்சபிளாக இருக்குது. மோசையோடைய பிரமாணம் சொல்லப்பட்டிருக்குது, அதே மாதிரி தேவனுடைய பிரமாணம் சொல்லப்பட்டிருக்குது. நெயேமியா 8:1 கூட வாசிக்கிறோம், நெயேமியா 8:1 ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒரு மனப்பாட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தை, மோசேயின் நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தை, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட மோசேயின் நியாய பிரமாணம் புஸ்தகம், 2:34 2 Chronicles 34:14
கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை ஸோ அகெயின் இது இன்டர்சேஞ்சபிளாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அண்ணாக்கா சேம் தான் இல்லையா, தேவனுடைய பிரமாணம் தான் அது மோசே மூலமாக கொடுக்கப்படுது. அதே மாதிரி நியூ டெஸ்டமெண்ட்ல தேவனுடைய பிரமாணம்னு வரும், கிறிஸ்துவனுடைய பிரமாணம் கூட இன்டர்சேஞ்சபிளாக கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் தான். ஆனாக்கா இதை வந்து மோசைக்லா அப்படின்னு சொல்லுவாங்க, மோசைக்குடைய லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லாவை வந்து மூணு பாகமாக பிரிக்கலாம் இல்லையா, த்ரீ டைப்ஸ் அல்லது த்ரீ பார்ட்ஸ் ஒருங்கினை படுத்தலாம். மூணு வகையாக என்ன பண்ணலத்தை பிரித்து நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னாக்கா முதல்ல வந்து இந்த மாரல் லா அப்படின்னு சொல்லுவோம். மாரல் லா அது சம் டிரான்ஸ்லேஷனில் சம்டைம்ஸில் வந்து ஆர்டினன்சஸ்ங்களும் படிக்குவோம். இப்போ இங்கிலீஷ் பைபிளில் படிக்கும்போது காட் கேவ் இஸ் ஆர்டினன்சஸ்ன்னு சம்டைம்ஸ் நம்ம வந்து இங்கிலீஷ் பைபிளில் படிக்கும்போது ஆர்டினன்சஸ்னெல்லாம் வரும், அந்த வேர்டு வரும். ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஆர்டினன்சஸ்னெல்லாம் வேர்டு வரும்போது இட் இஸ் அபவுட் மாரல் லா, மாரல் லா நீதிக்குரிய பிரமாணங்களை பற்றி பேசுறது. ஸோ இதில் வந்து டென் கமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது இது. இது டென் கமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. எக்ஸோடஸ் சாப்டர் 20 வாசிக்காதீங்க, யாத்திரா 20:2-17 அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் உபாகமம் 5:6-21 கொடுக்கப்பட்டிருக்குது. இது இங்கேருந்து ஆரம்பிக்குது. மெயின் இந்த மாரல் லா என்ன இருக்குனாக்கா ஜஸ்டிஸு, ஜட்ஜ்மெண்ட்டு, ஹோலி, லவ், பரிசுத்தமாக எப்படி இருக்கணும் இல்லைங்களா, அன்பாக இருக்கிறது பற்றி, நீதியாக இருக்கிறது, நீதியாக நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் பற்றி இங்கே பேசுறது. இது வந்து மாரல் லா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இயேசு கிறிஸ்து பெட்டர் கவர்னண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து சிவில் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் லான்லாம் அல்லதுனா ஜுடிஷியல் லா. ஸோ பைபிளில் எங்கெல்லாம் இந்த சிவில் லா வருதோ, ஜுடிஷியல் லா சொல்லப்பட்டிருக்குதோ வார்த்தைகள், இது வந்து செகண்ட் லாக்கு அப்ளை ஆகிறது. இதுக்கும் மாரல் லாக்கும் நிறைய மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஆல்மோஸ்ட்டு சேம் தான். பட் இந்த சிவில் லாவில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஸ்லேவரி, அடிமை தினத்தில் பற்றி, யார் அடிமையாக இருக்கணும், அடிமை தினத்தினை எப்படி விடுவிக்கணும் என்ற மாதிரியான சில விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, யாருடைய நிலம் யாருக்கு சொந்தம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் லாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் இல்லையா, அதான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சோஷியல் பிஹேவியர், யார்கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிரைம்ஸுங்க இல்லையா, குற்றங்கள், அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன, அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்னத்தில் வரும்னா சிவில் லாவில் வரும். இப்போ கோர்ட்லாம் சிவில் கோர்ட்லாம் படிக்கிறதுல அந்த மாதிரி என்ன லாஸுங்க செப்பரேட்டாக இருக்கும். இது ரெண்டாவது. மூன்றாவது என்னென்னா சர்மோனியல் லா. இந்த சர்மோனியல் லாக்கு வந்து ஸ்டாட்யூட்ஸ்னு ஒரு சில இடங்கள்லாம் ஸ்டாட்யூட்ஸ், காட்ஸ் ஸ்டாட்யூட்ஸ்லாம் வரலையா, அந்த மாதிரி சர்மோனியல் லான்னு சில டிரான்ஸ்லேஷன்லாம் வரும். ஸோ இது வந்து குறிப்பிட்டா வந்து டேபர்நேக்கல், ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்படி இருக்கணும், ப்ரீஸ்ட்டுங்களை பற்றி சொல்லப்படுது, ஒர்ஷிப் பண்ணுற விஷயங்கள், சாக்ரிஃபைஷியல் சிஸ்டம் எப்படி இருக்கணும், க்ளீன்லினஸ்ஸு, அன்க்ளீன்லினஸ்ஸு, அப்புறம் ஃபீஸ்ட்டுங்க, ஃபெஸ்டிவலு, டயட்டரி என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்ற விஷயங்கள், கிளாத்திங் எந்த ட்ரெஸ்ஸு போடணும் எப்படி ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்ற விஷயங்கள், சாபத்தான விஷயங்கள், பாஸ் ஓவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விருத்த சேதனை சர்க்கம்சேஷன் பண்ணுற விஷயங்கள். ஸோ இந்த சர்மோனியல்லாம் தான் வந்து இஸ்ரேலையும் மற்ற தேசத்தையும் பிரித்து காட்டுறது. பேகன் வேர்ல்டு, பேகன் பீப்புளுக்கோ இஸ்ரேலைட்ஸ்க்கோ அல்லது ஜென்டைல்ஸ்க்கோ இஸ்ரேல்ஸ்கோ உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத காண்பிக்கிறது இந்த ஒரு லா தான், செரமோனியல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அகெயின் வந்து இந்த கேட்டகரிஸ் எல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோடஸ்லேருந்து டியூட்ரானமி வரைக்கும் இது என்ன ஆச்சு, ஸ்லோவாக கிராஜுவலாக இன்டர்சேஞ்சபிளாக கொடுக்கப்பட்டிருக்குது. யாத்திராகமத்தில் கொஞ்சம் இருக்கும், லேவியாகமத்திலையும் இருக்கும், எண்ணாகமத்திலையும் இருக்கும், அதே டியூட்ரானமிலையும் இருக்கும். அது மாதிரி யாத்திராகமத்துலேருந்து ஆரம்பித்து உபாகம் வரைக்கும் என்ன இருக்குது, இந்த லாஸ்ங்கெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும், எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போது இது வந்து நமக்கு பேசிக்காக தெரியும். இதை பற்றி இப்போ இந்த 613 கமெண்ட்மெண்ட் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இருக்குது ஒன்று ஒன்றா இடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இதை பற்றி ஸ்டடி பண்ணலாம். எங்கே எந்த வசனத்தில் இது கொடுக்கப்பட்டுக்குது, எங்கே கொடுக்கப்பட்டுக்குது, எஸ்பெஷலாக நியூ டெஸ்டமெண்ட்டில் இதை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, ப்ளூரலாக தேவ தூதரில் கொண்டு அநேக தர்வம் என்ன பண்ணியிருக்காரு, தேவன் நியாயப்பிரமாணங்கள் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், இன்னொன்று வந்து பேஷன்ஸ் வேணும். அதனால் இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பேஷன்ஸு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேட்டர் நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கே இந்த சப்ஜெக்டை நம்ம கன்க்ளூஷன் பண்ணிடலாம். நான் இன்னொரு என்ன எடுக்கலான்னு பார்த்தோங்க, பட் இது கன்க்ளூஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேலேருந்து நம்ம நார்மல் வேறு எதாவது சப்ஜெக்ட் ஜென்ரல் சப்ஜெக்ட் பார்க்கலாம்.
ஸோ இப்போ இல்லை, நம்ம என்ன பார்க்கலன்னா, இப்போ கிரைஸ்ட் ஓகே இதுதான் லா, இந்த மூணு வகையில் பிரிக்கலாம் அந்த லாவை. நீங்கள் டியூட்டானமி ஆதியாகும் போது மலையாக்கி வரைக்கும் பார்த்தா இது லாக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். மாரல் லாஸ் இருக்கும், சிவில் லாஸ் இருக்கும், அண்டு செர்மோனியல் லாஸ் தான் மிக்ஸ் ஆகிருக்கும். மாரல் லாஸ் சிவில் லாஸ் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, ஆனால் இருக்கும், மெயின் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். பட் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் பற்றி நம்ம படிக்கும்போது கிரைஸ்ட் வந்து அண்டர் லாவில் தான் வந்தார், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் வந்தார் இயேசு கிறிஸ்து. கலாத்தியர் 4:4 Galatians chapter 4 verse 4. நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் மீட்டுக்கொள்ளத்தக்கதாக. காலம் நிறைவேறின போது ஸ்திரீ இடத்தின் 5th verse 4-5 பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதுக்கு கீழாக்கினாரு? நியாய பிரமாணத்துக்கு கீழாக்கினவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஸோ நியாய பிரமாணத்துக்கு கீழ் உட்பட்டார் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்த உடனே நியூ லாஸ் எல்லாம் என்ன அது எஃபெக்ட்க்கு வரல, அது அதாவது புதிய உடன்படிக்கையில் வரல, அது பலன் வரல. ஸோ இயேசு வந்தார், புது உடன்படிக்கை சபிச்சார். ஆனால் புது உடன்படிக்கை எப்போ அதுக்கு எஃபெக்ட் வரும், அதுக்கு பலன் எப்போ வரும் அப்படின்னாக்கா, அந்த புது உடன்படிக்கைக்கு அந்த புது உடன்படிக்கையை உண்டாக்கினவர் மறிக்கணும். அந்த புது உடன்படிக்கை இருக்கிற வரைக்கும் பழைய உடன்படிக்கை தான் என்ன ஆகும், பேசப்படும். ஸோ புது உடன்படிக்கை உண்டாக்கினது இயேசு கிறிஸ்து. நியூலா வந்து இயேசு கிறிஸ்து வந்து உண்டாக்கினார். இப்போ நியூலா வந்து எப்போ அது இதுக்கு வரும், எஃபெக்ட் பலன் கொடுக்குறதுக்கு எப்போ வரும், எப்போ அதோடைய அதிகாரம் அந்த பவர் எப்போ ஆரம்பிக்கணாக்கா, அதை கொடுத்தவர் என்ன பண்ணுவோம், மறிக்கணும். அந்த என்ன சொல்லுவாங்க, சாசனம் இருக்குது இல்லையா, அந்த சாசனத்தை ஏற்படுத்துகிறவர் மறித்தா தான் அந்த சாசனத்துக்கான எஃபெக்ட் வரும். அதுவும் வாசிக்கலாம் எபிரியர் 9:15-17 ஹீப்ரூஸ் சாப்டர் 9:15-17 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, எங்கே மரண சாசனம் உண்டோ, அங்கே அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். அந்த மரண சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாயிருக்க வேண்டும். எப்படி ஏனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். ஸோ அந்த மரண சாசனம் உண்டான பிறகு தான் மரண சாசனம் என்ன உறுதிப்படும். நீங்களே 17 முடிச்சிங்களா சார்? அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அது எழுதினவன் உயிரோடு இருக்க அதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ப்ரீச் பண்ணார், அதுதான் லான் எல்லாம் எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. ஆனால் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு பலன் கிடையாது. இந்த மரண சாசனம் டெஸ்டமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சில டிரான்ஸ்லேட் கவர்னன்ட் வரும், சில வில்லுன்னு சொல்லுவாங்க. வில்லு எல்லாம் தெரியுமா, வில்லு எழுதி வைக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி கோயில் உயில் எழுதி வைக்குவாங்க. அப்போ அது அவங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன வராது, எஃபெக்ட் வராது. ஸோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து மறித்த பிறகு தான் அந்த நியூ லாஸ்னா ஆயிடுச்சு, பவருக்கு வரணுச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணும் இயேசு கிறிஸ்து கூட, அந்த ஓல்டு லைனாக தான் அது என்ன பண்ணும், இயேசு ஃபாலோ பண்ணும். புரிஞ்சுங்களா, ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து ஓல்டு லாவை ஃபாலோ பண்ணணும். அஃப்கோர்ஸ் அவர் என்ன பண்ணார், பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள், யூ வாஸ் சர்க்கம்சைஸ்ட், விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். Luke 2:21 வாசிக்க வேண்டாம், Luke 2:21 இயேசு கிறிஸ்து 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணார். இதெல்லாம் அண்டு பிஹாஃப் ஆஃப் ஹிம், அவர் சார்பாக சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணாங்க, ஒரு ஆடுக்குட்டியை பலி கொடுத்தாங்க மேரி. Luke 2:22-24 வருது. அண்ட் ஈ கெப்ட் த சாபத், Luke 4:16 வழக்கம்படி, அவருடைய கலாச்சார வழக்கம்படி நம்ம அதான் வாசிக்கிறோம். Luke 4:16 அவர் ஓய்வு நாள் அன்றைக்கி என்ன பண்ணார், சபைக்கு போனாருன்னு சொல்லிட்டு Luke 4:16 வாசிக்கிறோம். இ கெப் த பாஸ் ஓவர், Matthew 26:17-25 என்ன பண்ணார், பஸ்கா ஆசரித்தார் இயேசு கிறிஸ்து. அப்புறம் Matthew 23:2-3 சொன்னார், நீங்கள் பரிசேயர்கள் வேதப்பாரகர் உங்களுக்கு என்ன போதிக்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டு நீங்கள் செய்யுங்க, ஆனால் அவங்க செய்கின்படி செய்யாதீங்க, நாங்கள் மோசடிய சீட்டில் உட்காந்துருக்குறாங்கன்னாரு. ஸோ உங்களை நீங்கள் என்ன பண்ணார், யூதர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோன்னு சொன்னார். ஏன்னா அது அந்த இன்னொரு பவர் என்ன பண்ணும், வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணுவோம், அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுதல் ஆனதுக்கப்புறம் இது எதுவுமே கண்டினியூ பண்ண சொல்ல இயேசு கிறிஸ்து. நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் படி என்ன பண்ணுவோம் வாழ்ங்கன்ட்டு எங்கேயுமே கண்டினியூ பண்ண சொல்ல என்ன சொல்லிட்டாரு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் இப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் இப்போ பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ மோசோட பிரமாணத்தை என்ன பண்ணிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணார். மேத்தியு 28 சாப்டர் நம்ம படிக்கிறோம் 19:20. ஸோ அதுதான் ஜீசஸ் சொன்னது. ஸோ ஜீசஸ்க்கு அப்புறம் ஜீசஸ் இருக்கிற வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணார். ஜீசஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், அவருடைய சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்க சொன்னார். அப்போது அப்போஸ்டல்ஸுங்களாம் என்ன செஞ்சாங்க, அப்போஸ்டல்ஸுங்க எப்படி நியாயப்பிரமாணம் புரிஞ்சுக்கினாங்கோ, ஸோ அவங்க ஜீசஸ்க்கு கீழ் பண்ணியிருந்தாங்களா, அவங்க நியாயப்பிரமாணத்தை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு சில வசனங்களை வாசிக்கும் போது முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மோசோடைய லா என்ன சொல்லப்படுதுன்னா இட் வாஸ் அபோலிஷ்ட். நம்ம லாஸ்ட் வீக் கூட பார்த்தோங்க, சட்டத்திட்டங்களே நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்துனார் பவுல் எழுதினார் இல்லைங்களா, எபிசியர் 2:14-16 எபிசியன்ஸ் சாப்டர் 2:14-16 நம்ம படிக்கிறாங்க. எப்படி ஏனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பாத்தீங்களா. ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு அதாவது புறஜாதியார்களுக்கும் யூதர்களுக்கும் நடுவில் நிற்கிற சவர் எதுன்னா நியாயப்பிரமாணம் தான். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நியாயப்பிரமாணம் வந்து யூதர்களை செப்பரேட்டாக பார்த்தது, ஏன்னா யூதர்களுக்கே கொடுக்கப்பட்டது அதெல்லாம். ஸோ அதனால் இப்போ புறஜாதியர்கள் உள்ளே வரணுன்னாக்கா நியாயப்பிரமாணம் என்ன இருக்குது, தடையாக இருக்குது. அதை என்ன பண்ணிட்டாரு, அதனுடைய மாம்சத்தின் வழியாக ஒழித்து இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கிட்டார் இப்போது. அண்ட் அகெயின் 2 Corinthians 3:11 த லா வாஸ் பாஸ்ட் அவேன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் வாசிக்கிறோம். 2 Corinthians 3:7 அன்றியம் ஒளிந்து போவது மகிமை உள்ளதா, 3:11 2 Corinthians 3:11 அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இது வந்து நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஒளிந்து போகிறது, மோசஸ் நியாயப்பிரமாணம் வாங்கிட்டு வரும்போது அவருடைய முகம் எப்படி பிரகாசிச்சது, அப்போ அந்த ஒளிந்து போகக்கூடிய பிரமாணமே என்ன இருக்குது இவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னா நிலைத்து நிற்பது எப்படி இருக்கும், அதிக மகிமைக்குள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் கலாத்தியரில் 4 அதிகாரத்தில் இது 21:30 இருக்குது. இது என்னென்னு சொல்லிடுறோங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியாயப்பிரமாணத்தை கம்பேர் பண்ணுறாரு. எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா சாராவுக்கும் ஆகாருக்கும் கம்பேர் பண்ணுறாரு. ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க, ஒன்று அடிமையானவள் இன்னொன்று வந்து சுவாயத்தானவள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அடிமையானல் ஆகாரு தன்னுடைய குமாரனோடு என்ன இருக்கிறாங்கோ அடிமைப்பட்டு இருக்கிறாள். அப்போ சாரா சுயாதீனம் உள்ளவள், நம்ம சாராவுக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிரிக்கிறாரு அங்கே. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இருந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அடிமையானவளை என்ன சொல்லிட்டாராம், புறம்பே தள்ளு என்று சொல்லப்படுகிறது என்னது. அவள் என்ன ஆயிடுச்சது, புறம்பே தள்ளப்பட்டது. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, ஆகார நீ வேண்டாம் என்ன பண்ணிட்டார், விட்டுட்டு சாரா என்ன சொல்கிறாங்க, அவங்கள அமுச்சிடுன்னு சொல்லிட்டாங்க. அமுச்சிட்டார் சாரா ஆகாரை, யார் அமிச்சிட்டு இருந்து ஆபிரகாம் அமிச்சிட்டார். தேவன் என்ன பண்ணார் அதுக்கு, சாரா சொல்கிற மாதிரி நீ கேள்வி நின்றுட்டார். இப்போ அது நமக்கு என்ன அடையாளம் காட்டுதுன்னா அந்த ஆகாரன்றது இப்போ இருக்கிற எருசலேமுக்கு சரி அவள் தன் குமாரனோட அடிமைப்பட்டிருக்காள். இப்போ என்ன இருக்கிறாங்க, அடிமைப்பட்டிருக்காங்கன்றாரு. ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும். 4:21 மட்டும் வாசணும், கலாத்தியர்ஸ் 4:21 நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா. பாருங்க இதுதாங்க, நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டிருக்கணும்னு விரும்புகிறீங்களே, அப்போ நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லுது உங்களுக்கு கேட்கலையான்றவர் அப்போ தான் இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஆகார் தள்ளப்பட்டால் அடிமையானவளாக இருக்கிறாள், அடிமையானவளுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறவங்க அடிமை தினத்தில் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாது சீனாய் மலைக்கு நிழலாக இருக்குது, இப்போ இருக்கிற எருசலேம் நிலையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நம்மளை விடுவிக்க முடியும், அடிமை இருக்கிறவங்க எப்படி நம்மளை விடுவிக்க முடியும்னு நாங்கள் கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அங்கே வந்து இது கேஸ்ட் அவுட் லா முடிஞ்சிச்சு. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னாக்கா நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னும்போது அந்த வாக்குத்தத்த பண்ணப்பட்ட சந்ததி இல்லையா, அந்த ப்ராமிஸ்ட் கவர்னன்ட்ன்ற இல்லையா ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் வர்ற வரைக்கும் இது அக்கிரமத்து நிமித்தமே இருக்குது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கலாத்தியர் 3:19 இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோங்க ஃபாலோ ஃபிளேஸ்லாம் இல்லைங்களா, கலாத்தியர் 3:19 அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன,
வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளை இடப்பட்டது. பாத்தீங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கிற நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்னென்னா, அது வாக்குத்தத்த பண்ணப்பட்ட சந்ததி வர வரைக்கும் என்ன இருக்குது, அது அக்கிரமத்து நிமித்தம் கூட்டப்பட்டது. அப்போ அந்த வாக்குத்தத்த பண்ணப்பட்ட அந்த சந்ததி யாருன்னா, கலாத்தியர் 3:16-17 சொல்கிறார், கலேஷியன்ஸ் 3:16-17. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிற அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஸோ அந்த சந்ததி யாருன்னா கிறிஸ்து. ஸோ அப்போ கிறைஸ்ட் வர வரைக்கும் லா என்ன இருக்குது, அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கிறைஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த லா நமக்கு நோமர் அண்டர் த லா. அது ரோமர் 6:14 கூட வாசிக்கிறோம், யூ ஆர் நாட் அண்டர் த லா அப்படின்றாரு. ரோமர் 6:14 நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதெல்லாம் ஸோ நீங்கள் நியாய பிரமாணத்துக்குன்னா இல்லை, கீழ்ப்பட்டவர்கள் இல்லை. ஸோ நீங்கள் கிருபை கீழ்பட்டிருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ளாதுனாரு. அண்ட் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் டெட் டு த லான்னாரு. யூ ஆர் டெட் டு த லா. ரோமர் 7:1-7 இதை நீங்கள் வீட்டில் வாசிக்கலாம், நமக்கு நிறைய டைம் இல்லை. ரோமர் 7:1-7 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இங்கே நம்மளுக்கு யூ ஆர் டெட் டு த லான்னு சொல்ல வர்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணு ஒரு கல்யாணமான ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்கனாக்கா, அந்த ஸ்திரீ வந்து தன்னோட புருஷனுக்கு அடிமைப்பட்டிருக்குவாங்க. அந்த புருஷன் இருந்துட்டாங்கனாக்கா அந்த ஸ்திரீக்கு என்ன கிடச்சிது, விடுதலை கிடச்சிது. அப்போது அந்த ஸ்திரீ யாருக்கு அடிமை இல்லை, அந்த புருஷனுக்கு அடிமை இல்லை. சார் ஷீ இஸ் ஃப்ரீ. அப்போது விருப்பப்பட்ட ஸ்திரீ அந்த ஸ்திரீ என்ன பண்ணலாம், வேறு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்ன இருக்கிறீங்க, மோஸ்டேட பிரமாணத்துக்கு மறித்து இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் யாருக்கு சேர்ந்துட்டீங்க, யூ பிலாங்ஸ் டு அனதர் பர்சன்னா கிறைஸ்டுக்கு சேர்ந்தவங்களாகிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம யாருக்கு இல்லை அடிமை, மோதஸ்க்கு இல்லை. ஸோ யூ ஆர் டெட்டு டு த லானர். இப்போ நம்ம என்ன நியாய பிரமாணத்துக்கு மறித்து இருக்கிறோம். இப்போ அகெயின் நம்ம போய் நியாய பிரமாணத்தை என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. நியாய பிரமாணம் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. அதுதான் அங்கே கிண்ண கம்பேர் பண்ணுறாரு 7:1-7. அண்டு எபிசியன்ஸ் 2:15-16 சொல்கிறார், த லா வாஸ் அபோலிஷ். வாசிக்க வேண்டாம், இந்த லா என்ன ஆச்சுங்கோ, அபோலிஷ்னா சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து என்ன பண்ணிட்டாரான், ஒழித்துட்டாருன்னு. கொலோசியர் 2:14 வாசிக்கும் போது, கொலோசியன்ஸ் 2:14 லா வாஸ் பிளாட்டட் அவுட் அண்ட் நெயில்டு டு த கிராஸ்னு வருது. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடி, சிலுவையின் மேல் ஆணி அடிச்சுட்டு கையெழுத்துகள் என்ன பண்ண குலைத்து, இ பிளாட்டட் அவுட் அண்ட் நெயில்டு டு த கிராஸ்னு. சட்டத்திட்டங்கள் இல்லைங்களா, அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு விரோதமாக இருக்கிறதெல்லாம் அவர் அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் ரோமர் 3:19-20 சொல்கிறாரு, ரோமன்ஸ் சாப்டர் 3:19-20 மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாய பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இது வந்து நியாயப்பிரமாணன்றது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரூல்ஸ், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாதவங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. புரிஞ்சுங்களா? அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. இது சிம்பிளாக சொல்லணுனாக்கா, இப்போ வந்து சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சிட்டிசன்னாக்கா நீங்கள் அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த சிட்டிசனுக்கு மட்டும் தான் அந்த ரூல்ஸ் இருக்கும், நான் சிட்டிசன்ஸுக்கு அந்த ரூல்ஸ் இருக்காது இல்லையா. இப்போ இந்தியன் நான் சிட்டிசன்னா இந்தியன் சிட்டிசனுக்கு என்ன இருக்கும், எனக்கு சில ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். வேறு ஒருத்தருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு கிடையாது. அல்ல, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம வேறு ஊரில் போய் என்ன பண்ண முடியாது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியாது. அரபுலையோ நேபாளிலையோ பாகிஸ்தான்லையோ இல்லை அமெரிக்காலேயோ நான் கிறிஸ்டியன் ரூல்ஸ் இங்கே எப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன், அதில் நான் அங்கே போய் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது. இப்போ நெதர்லாண்டோ அமெரிக்காவில் டிவோர்ஸ் பண்ணி வேறு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். பட் வேறு கண்ட்ரி, ஏதோ ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியில் என்ன இல்லை ரீமேரேஜு டிவோர்ஸ்க்கெல்லாம் இல்லை. நான் அமெரிக்கா சிட்டிசன், நான் என்ன பண்ணுறேனாக்கா இங்கே என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் எங்கள் ஊரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நியாயப்பிரமாணன்றது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரூல்ஸ், யாருக்கு இல்லை, நமக்கு இல்லை. நம்ம தேவனுடைய என்ன இருக்கிறோம், 28:3:28
ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால என்ன அர்த்தம் நம்ம நீதிமான் ஆகிறதுல என்னார். அகெயின் ரோமன்ஸ் சாப்டர் 6:14-15 தான் சொன்னார், வி ஆர் நாட் அண்டர் த லா அப்படின்னு சொன்னார். அண்ட் 15th வர்ஸில் நீங்க இதனால் என்ன, நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. நியாய பிரமாணத்துக்கு கீழ்படல, ஆனால் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாதுன்னு தான் நமக்கு சொல்கிறாரு. அகெயின் நீங்கள் லூக் 16:16 படிச்சிங்கனாக்கா நியாயப்பிரமாணம் வந்து அன்டில் ஜான் இருக்க தான், ஜான் த பேப்டிஸ்ட் இருக்க தான், அதுக்கப்புறம் என்ன இல்லை நியாயப்பிரமாணம் கிடையாது. லூக் 16:16 அவர் தான் லாஸ்ட் ப்ராஃபிட்டாக வந்தார். அதுக்கப்புறம் ஜீஎஸ் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டார், அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றார். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அவ்வளோதாங்க, காந்த பேப்டிஸ்ட் வந்தாலே அதோட நியாயப்பிரமாணம்லாம் அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபைனலாக ஜீஎஸ் என்ன பண்ணிட்டாரு, க்ளூசிஃபை பண்ணிட்டாரு. அப்போ லா வந்து நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்கூல் மாஸ்டர், ஒரு ஸ்கூல் மாஸ்டர் இல்லை டியூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சில டியூஷன் டீச்சர் டியூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது லா வந்து நம்மளை கிரைஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்காக தான் அது என்ன பண்ணிருந்துச்சு, நம்மளை வழி காமிச்சுன்னு வந்துச்சு. கிரைஸ்ட் வந்த பிறகு நமக்கு அப்போ யார் தேவையில்லை, இப்போது ஸ்கூல் மாஸ்டர் டியூட்டர் நமக்கு தேவையில்லை. ஸோ கிரைஸ்டை காண்பிக்கிறதுக்கு வந்தது, கிரைஸ்டை காமிச்சிச்சு, அதுக்கப்புறம் அது என்ன இல்லை நமக்கு தேவையில்லைன்றார். கலாத்தியர் 3:24-25 Galatians 3:24-25 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியம் இருந்தது. உபாத்தியமாக இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்துக்கு கீழானவர்கள் அல்லவே. விசுவாசம் வந்த பிறகு நம்ம என்ன, யாருக்கு இல்லை இப்போ கீழானவர்கள், உபாத்தியத்துக்கு நம்ம கீழான, நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கிளீன கீழானவர்கள் இல்லை. ஆகையில் ரோமர் 10:4 கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. லாக்கு எண்டு யாருங்க, கிரைஸ்ட் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் சிலுவையில் வச்சிட்டாரு. ரோமன்ஸ் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கிறிஸ்து யாருங்க, நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ஸோ இந்த நியாயப்பிரமாணம் இந்த 613 லாஸ்க்கும் யாருங்க, எண்டு கிரைஸ்ட் தான் எண்டு. ஈவன் அது நியாயப்பிரமாணம் 10 commandments ஆக்சுவலி நீங்கள் ரோமன்ஸ் 7th chapter படிக்கிறீங்க இல்லையா, 1-7 சொன்ன ஒரு ஸ்திரீ கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் இருந்துட்டு அவங்க என்ன ஆகிறாங்க, ஃப்ரீ ஆகிறாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு லால வரத்தில் அவங்க வந்துட்டு அப்போ அங்கே நியாயப்பிரமாணத்தை மென்ஷன் பண்ணுறாரு பர்டிகுலராக. அப்போ எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நல்லது தான், நியாயப்பிரமாணம் கொடுத்ததுனால தான் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுனாரு, களவு செய்யக்கூடாதுன்னு தெரிய வந்து இச்சிக்கக்கூடாதுன்றது இச்சிக்கிறதுனா இருக்குது பாவன்னு எனக்கு தெரிய வந்துச்சு அப்போ தான்றாரு. புரிஞ்சா, அது நியாயப்பிரமாணத்துனா இருக்குது, தௌ ஷல் நாட் கவர்ட் தை நேபர்ஸ் ஒய்ஃபு, நேபர்ஸ் குட்ஸ்லாம் வருது இல்லையா, அது ஒரு வாட்டி படிச்சிருங்க நீங்கள் 7th chapter ரோமன் 7th chapter 6-7 படிங்க. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதி நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் மரித்தவராகி விடுதலையாக்கப்பட்டிருக்கோம், அது கட்டியிருந்த அந்த நியாய பிரமாணம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்போ எழுத்தின்படி நம்ம ஏதோ வளர்த்துல ஆவியின்படி தான் செய்கிறோம். இப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் என்ன இருக்குது, நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குது, ஆனால் அது எழுத்தின்படி எடுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஆவியின்படி ஆவிக்குரியமாக நம்ம எடுத்து நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், கீழ்படுகிறோம். மொரவர் நியாயப்பிரமாணம் 10 commandments இருக்கிற எல்லா கமெண்ட்மெண்ட்ஸும் நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குது, எக்ஸப்ட் சாபத்தை தவிர, அந்த செரமோனியல் லா இன்க்ளூட் ஆகுது இல்லையா, சாபத்தை தவிர மிச்ச எல்லாத்தையும் நியூ டெஸ்டமெண்ட்டில் கொடுத்துருக்காரு. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், பட் இன்னும் பெட்டராக தான் நம்ம பண்ணும். இப்போ கொலை செய்யாத இருப்பாயாக்கன்னா உன் சகோதரனை நீ என்ன பண்ண, பகைத்தால கொலை செய்ய மாதிரி, நீ விபச்சாரம் செய்யக்கூடாதுனாக்கா நீ ஸ்ரீ இச்சுதால விவசாயம், அந்த மாதிரி இன்னும் பெட்டராக தான் கொடுத்துருக்குறாரு. இப்போ அடுத்த வசனம் படிங்க, ரோமன் 7:7 ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாய பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாத்தீங்களா, இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேன். இப்போ இச்சையாது இருப்பாயாகன்னு எதில் சொல்லப்பட்டிருக்குது, 10 commandments கொடுக்கப்பட்டது இல்லையா, இச்சையாது இருப்பாயாகன்னு. இப்போ அதை தான் இங்கே கோட் பண்ணுறாரு.
நியாயப்பிரமாணம் தப்பு இல்லை, நியாயப்பிரமாணத்தினால தான் எனக்கு பாவம் என்னன்னு தெரிய வந்துச்சுனார். அது வரைக்கும் மனுஷனுக்கு என்ன இல்லை பாவம் என்னன்னுட்டு தெரியல. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்துச்சு எப்போ அவருக்கு இச்சிக்கிறது பாவம் தெரிய வந்துச்சோ அப்போ தான் இது தெரிஞ்சு. ஸோ அதனால் நியாயப்பிரமாணம் அந்த டென் கமா இன்க்ளூடிங் டென் கமாண்ட் 613 கமாண்ட்மெண்ட்ஸும் இஸ்ரேலுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். ஜீசஸ் என்ன பண்ணார்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் அவர் கொடுத்த கமாண்டில் சில பிரமாணங்கள் என்ன கொடுத்துருக்காரு, நல்லா மோரல் லாஸெல்லாம் நமக்கு ஸ்பிரிச்சுவலாக கொடுத்துருக்குறாரு. அது நம்ம மேத்யூ ஸ்டேஸ்லேயும் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துருப்போம். அங்கே ஜீசஸ் என்ன பண்ண நியாயப்பிரமாணத்தில் எண்டு அவரே எண்டாக இருக்கிறாரு. இப்போது நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சபிக்கப்பட்டுருங்கிறது இல்லைங்களா. நம்மளை அந்த சாபத்துலேருந்து என்ன ஏசு என்ன பண்ணிக்கிறாரு, விடுவிச்சிருக்கிறாருன்ற கலாத்தியர் 3:10 வசனம், கலாத்தியர் 3:10. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் என்ன இருக்கீங்க, சபிக்கப்பட்டவருங்குது. இப்போ இந்த சபி சாபம் நமக்கு வந்ததுனால அந்த சாபத்தை யார் எடுத்துக்கினாரு, இயேசு எடுத்து அந்த நியாயப்பிரமாண சாபத்திலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுவிச்சிருக்கிறார். 13 அதுலேயே 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ நியாயப்பிரமாணத்தில் சில சாபம் இருக்குது. சாபம்னா இப்போ தாய் தகப்பன நீ என்ன பண்ணலன்னா என்ன பண்ணும், கொலை செய்யணுன்னுக்குது. இப்போது கொலை செஞ்சிடலாம் நம்மள இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் அந்த சாபத்துலேருந்து ஏசு என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கி இப்போ எவ்வளோ பேர் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணுறதில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லை, கொலைன்ற தண்டனை கொடுக்குறதில்ல. களவு செய்யாதுன்னுக்குது, கல்லெறிக்குவாங்க சில பிரமாணங்களை மீன் சாப வச்சு மரண தண்டனை கொடுக்குறாங்க. பட் இப்போ ஏசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இதுலேருந்து நம்மளை விடுவிச்சிருக்க கிருபை கொடுத்துருக்குறாரு. ஸோ அதனால் நியாயப்பிரமாணத்துலேருந்து நம்ம என்ன விடுவிக்கப்பட்டு கிருபையில் இருக்கிறோம். நம்ம நியாயப்பிரமாணத்தான் வேணும் அப்படின்னாக்கா நம்ம கிருபையிலேருந்து விழுந்துடுவோம். புரிஞ்சுச்சா, நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கணும்னா கிருபையிலேருந்து நம்ம விழுந்துடுவோம். வாசிங்க அதுவும் இருக்குது பாருங்க, கலாத்தியர் 5:4, கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின் நின்று விழுந்தீர்கள். நியாயப்பிரமாணத்தில் நீதிமன்றம் ஆக்கப்படணும்னு யாருனா விரும்புனா, நியாயப்பிரமாணத்தை சொல்லுதான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாக்கா இயேசு கிறிஸ்துனோட கிருபையிலேருந்து என்ன பண்ணுமோ விழுந்துடுவோன்ட்டார். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நியாயப்பிரமாணத்தினால நீதி வரமானால் கிறிஸ்து மறித்ததை வீணாக இருக்கும், கலாத்தியர் 2:21 படிச்சிருப்போம். ஸோ அதனால் கிளியராக நமக்கு என்ன கன்க்ளூஷன் பண்ணுறேன்னாக்கா, லா வந்து அபோலிஷ்ட் ஆயிடுச்சு, நியாயப்பிரமாணம் முடிஞ்சிச்சு. வி ஆர் அண்டர் கிரைஸ்டுடைய லாவில், வி ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் இஸ் டாக்ட்ரின், அவருடைய உபதேசத்துக்கு கீழ்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசத்துக்கு கீழ்பட்டிருக்கிறோம், அவருடைய லாக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறோம். அதனால் சொன்னால் ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திராதவன் தேவனே ஒரேவன் இல்லைன்னு 2 John 2:9 எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவுடையவன் தேவனையும் குமாரனையும் பிதாவையும் குமாரன் உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் உபதேசம் நிலைத்திராதவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன் அல்லன்ட்டார். அப்போ அவரோட டாக்டரில் நம்ம நெளிச்சிருக்கிறது வந்து தேவனுடையவரும் கிறிஸ்துடையவரும். அதுக்கு நம்ம வி ஆர் அண்டர் சப்ஜெக்ட் ஆஃப் கிரைஸ்ட் டாக்டரின், கிரைஸ்டுடைய டீச்சிங்ஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த சுவிசேஷத்தை விட்டுட்டு வேறு எந்த சுவிசேஷம் யாராவது பிரசங்கம் பண்ணால் அவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்றார். கலாத்தியர் 1:6 6:9 வசனங்கள் வாசிக்கும் போது, இஃப் எனி ஒன் ஸ்பீக்ஸ் அனதர் காஸ்பல் இ வில் பி கர்ஸ்ட்ன்றார் இல்லையா, அவர் சபிக்கப்பட்டிருக்கிறார். கலாத்தியர் 1:6-9, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கடவன் சொல்கிறார். ஸோ இதுதான் நம்மளுடைய சுவிசேஷம். தெசலோனிக்கரில் 2 வாசிக்காதுங்க, 2 Thessalonians 1:7-9,
இஃப் யூ ஒபே அனதர் காஸ்பல் யூ வில் பி கண்டெம்ட் என்னார். நீ என்ன ஆயிடுவா, குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய் அப்படின்னு சொன்னார். ஸோ ஆகையில் த லா ஆஃப் மோசஸ் வந்து இட்ஸ் ஃபேடட் அவேனர், அது என்ன ஆயிடுச்சு, ஒளிஞ்சு போயிடுச்சு. பட் தி லா ஆஃப் கிரைஸ்ட் வில் அபைட் ஃபார் எவர்னர், கிறிஸ்துவோட பிரமாணம் இருக்கும் நிரந்தரமாக நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆகையால் அப்போஸ் நாங்கள் பவுல் வந்து ரைட்டிங்ஸை சில நேரங்களில் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில நேரங்களில் சொல்லுவார் நான் நியாயப்பிரமாணத்துக்குன்னா இருக்கிறேன், கீழ்பட்டிருக்கிறேன். சில நேரங்களில் தீமதிக என்ன பண்ணுறாரு, யுத்த சதனம் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்னன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் அது சில கலாச்சாரங்கள் தேவன் பார்வையில் என்ன பண்ணிக்கிறார், தேவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் எழுதுறாரு. ஸோ என்ன அப்படின்னாக்கா கிறிஸ்துவ புறஜாதிகளை ஆதாயப்படுத்தும்படி புறஜாதியார்களுக்கு புறஜாதியாராகவும் யூதர்களுக்கு யூதராகவும் அப்படி மாறி இருக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் லேட்டர்னா அது என்ன பண்ணிக்கிறார், க்ளீனாக ஹைலைட் பண்ணி அது என்ன விஷயன்றத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு நம்ம என்ன பண்ணிவிடக்கூடாது, அகெயின் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவரே சொல்கிறப்ப ஃபஸ்ட் கொரிந்தியன்ஸில் 9:21 வாசிக்கலாம். 1 Corinthians 9:21 நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். நியாயப்பிரமாணத்து இல்லாதவனா இல்லை இல்லை, எப்படி இருக்கிற கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தில் இருக்கிறேன்னு. ஸோ அப்போது நியாயப்பிரமாணத்தில் இல்லைன்னா கூட யார் பிரமாணத்தில் இருக்கிறேன்னு என்ன, கிறிஸ்துவின் பிரமாணத்தில். நியாயப்பிரமாணத்தில் இல்லாதவனாக இருந்தாலும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் இல்லாதவனாக இருந்தாலும் யார் பிரமாணத்தில் இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தில் இருக்கிறேன்னு. இப்போ கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன அப்படின்னும் போது அவருடைய டீச்சிங்ஸ் இல்லைங்களா. இப்போ நீங்கள் அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து நான் அதுதான் பார்த்தேன். இப்போது மேத்யூவிலேருந்து நம்ம அப்படியே கிறைஸ்டுடைய லாஸ் பற்றி பேசின்னு வந்தாக்கா நமக்கு ஃபுல் ரெவலேஷன் வர வரைக்கும் அந்த லாஸ் இருக்குது, எல்லா எபிசோட்ஸ்லேயும் இருக்குது. ஒரு ஒரு புக்காக படிக்கணும். இப்போ நம்ம அகெயின் வந்து மறுபடியும் அந்த என்ன ஆகிற மாதிரி இருக்குது, ஆல்ரெடி மேத்யூ நம்ம நிறையோ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ மலப்பிரசங்கன்னு சொல்கிறார் இல்லையா, அதுவும் அவருடைய லாஸ் தான். ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அப்புறம் சாந்த குண உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதிமேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்த இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்புறம் சமாதானம் செய்கிறவர் பாக்கியவர்கள், கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவன், நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவன். அது நீங்கள் உப்பாக இருக்கிறீங்கோ ஒளியாக இருக்கிறீங்கோ மலை மேல் உள்ள பட்டணம் மறைஞ்சிருக்கக்கூடாது. அப்புறம் என்ன சொன்னாருங்க, இச்சியாக அதை நியாயப்பிரமாணத்தை எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, குலசையாத இருப்பையாக இல்லைங்களா, டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் அடல்ட்ரி பண்ணக்கூடாது, அப்புறம் ஒருவர் ஒரு அன்புக்குறை உங்கள் சத்ருவை நேசி, உங்கள் சபிக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணி, உங்கள் நிந்திக்கிறவர்களை ஆசீர்வதி. மேத்யூவில் நிறைய லாஸ் கொடுத்துருக்குறாரு. மேத்யூ சாப்டர் 6:5 நிறைய கொடுத்துரு, 6 எப்படி ப்ரேயர் பண்ணணும், எப்படி உபவாசம் பண்ணணும், எப்படி தான தர்மம் பண்ணணும், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கோ இல்லைங்களா, பூமிக்குரியவைகளில் இல்லை மேலான நாடுங்கோ, அப்புறம் கவலைப்படாதீங்கோ எது சாப்பிட்ணும் எது குடிக்கணும் என்ன ட்ரெஸ் போட்டுக்கணுன்ட்டு இல்லைங்களா, பரமபிதா இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அறிஞ்சிருக்கிறாரு. ஆகாய பறவைகளை பாருங்கோ இல்லைங்களா, முதலாவது தேவன ராஜ்யத்தை தேடுங்கோ, அந்த நீதியை தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கொடுக்கப்படும் இல்லைங்களா. அதாவது நீ தேவன் பர்ஃபெக்டாக இருக்கிறது போல் நீங்கள் பர்ஃபெக்டாக இருங்கோ. 7 அதிகாரத்தில் வரும்போது டு நாட் ஜட்ஜ் அண்ட் யூ ஷில் பி ஜட்ஜ்டு, ஒருத்தர் என்ன பண்ணுங்க நியாயம் விசாரிக்காதீங்க, நீங்கள் நியாயம் விசாரிக்கப்படுவீங்க, உங்கள் கண்ணில் இருக்கிற திரும்ப எடுத்து உங்கள் சகோதர கண்ணுக்கிற தூசி வைப்பார். அப்புறம் நீ அழைக்கின்ற அழிவின்படியே உங்களுக்கு அழைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதே நீங்கள் மனுஷர்களுக்கு செய்யுங்க. இறுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் இல்லை ஜீவனத்துக்கு போது கேட்டுக்கு போகிற வழியே சலமாக இருக்குது. உன் தேவனை கருத்தர முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு மனதோட முழு மனதோட அன்பு கூறு. உன்னை நீ அன்பு கூறுவது போல் பிறனை அன்பு கூறு. வாட்ச் அண்ட் ப்ரே ஸோ தட் இல் நாட் பி ஃபாலன் டெம்டேஷன் திறந்த ஜிபி சோதனைக்குள்ளது படிக்கி உலகம் முழுவதும் சுவிசேஷ அறிவிச்சு அனைகரை சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுதாவினால நினைத்தனை கொடுங்க. மேத்யூல இப்படி வருது இல்லையா, நீங்கள் ஒவ்வொரு சாப்டர்லேயும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாரு. அண்ட் மார்க்கில் சொன்னார் நீ எது கேட்டுக்கொள்ளியோ அது உனக்கு பெற்றுக்கொண்டாயிரு விசுவாசி நீ பெற்றுக்கொள்வாயினார். அண்ட் கிவ் டு சீசர் விச் இஸ் சீசர்ஸ் அண்ட் கிவ் டு காட் விச் இஸ் காட்,
சீசருடையது சீசர் ராயனுடையது ராயன் கொடுங்கோ, தேவனுடையது தேவன் கொடுங்கோ. அப்புறம் என்ன சொன்னார், கூட மணால் தெரிந்து கொள்ளப்பட்டவரை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வாங்க. இதாவை கர்த்தாவை கர்த்தாவின் கூப்பிடுங்களா, எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. டேக் ஈட் அண்ட் பிவேர் ஆஃப் கவர்ச்சியஸ்னஸ் கவர்ச்சியஸ்னஸ் என்னதுங்க, ஜாக்கிரதையாக இருங்க, பண ஆசை என்ன கிடையாது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் சிறியவனாக இருக்கட்டும்னாரு. அழிஞ்சு போகிற அப்பத்துக்காக பிரயாசப்படாதுங்க, நித்திய ஜீவன் கொண்டு போகிற அளவுக்கு இது பிரயாசப்படுங்க. பிதா ஒருவன் என்ன அழிக்காவிட்டால் ஒருவன் இடத்துக்கு வர மாட்டான். சரீரத்தை பார்த்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாதீங்கோ, ஜட்ஜ் வித் ரைச்சியஸ்னஸ் நீதியாக நியாயம் தீருங்கோ. அதுங்களா, ஒரு தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலவசமாக ஜீவ தண்ணியில் கொடுப்பேன். ஒளி இருக்கும் போதே ஒளியில் நடந்து கொள்ளுங்க, இருள் வரும்போதே நீங்கள் அது கிரியே செய்ய முடியாது. அப்புறம் நானே போதகரும் ஆண்டவராக இருந்து உங்கள் பாதங்களை கழுவுனா, நீங்கள் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கன்னு அந்த தாழ்மையை பற்றி பேசுகிறாரு. ஒரு புது கட்டளை நான் கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு கூர்ந்ததப்போ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கோ. அப்புறம் உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருக்கட்டும், தேவன் மேல் விசுவாசமாக இருங்கோ, என் மேலேயும் விசுவாசம் இருங்கோ. இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணுங்க, என் அன்பு கூர்ந்த என்னுடைய பிரமாணங்களை கை கொள்வீர்கள், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். ஐ வில் கிவ் மை பீஸ் நாட் ஆஸ் த வேர்ல்ட் கிவ்ஸ், உலக கொடுக்குற பிரகாரம் இல்லை. என்னில் நிலைத்திருங்க, நான் உங்களை நிலைத்திருப்பேன். என் பிதா என்னை அன்பு கூறுவதை போல நான் உங்களை அன்பு கூறுகிறேன். எஜமான் தன் ஊழியக்காரனிலும் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் இல்லை. எஜமானியே துன்பப்படுத்த உங்களை துன்பப்படுத்தாத கூடாத காரியம். நீங்கள் இதுவரைக்கும் நாமத்தில் ஏதோ கேட்கல, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் பரிபூர்ணமடையத்தக்கதாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னாரு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். பிதாவுக்கிட்ட கேட்டு தேவனுடைய பரிசுத்தாவியை கொடுப்பாரு, சத்தியத்தின் ஆவி உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தும். யாராவது உங்களுக்கு விரோதமாக தப்பு செஞ்சால் அவங்களை மன்னிங்கோ, நீங்கள் மன்னிக்கலன்னா அவங்க மாவும் மன்னிக்கப்படாதுன்னாரு. அப்புறம் யூ ஃபீட் மை லேம்ஸ் டென் மை ஷீப், ஃபீட் மை ஷீப்புன்னு மூணு தடவை சொன்னார். என் ஆடுகளை மெய்ப்பாயா, ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயா, ஆடுகளை போஷிப்பாயான்னிட்டு போஷிக்க சொல்கிறார், ஆடுகளை கேரடுக்க சொல்கிறாரு. அண்ட் ஆக்ஸ் வரைக்கும் போனார், டு நாட் பி அஃப்ரேட் பட் ஸ்பீக் அண்ட் டு நாட் கீப் சைலண்ட்னாரு. பவுலுக்கு சொன்னார், பயப்படாத, பேசு, தைரியமாக பேசு, மௌனமாயிராத, நான் உங்க கூட இருக்கிறேன்னாரு. அப்புறம் லூக் 6:46 சொன்னார், வை டு யூ கால் மீ லார்ட் லார்ட் அண்ட் நாட் டூ வாட் ஐ சேனர். கர்த்தாவை கர்த்தாவை ஏன் கூப்பிட்றீங்கோ, நான் சொல்கிறது நீங்கள் செய்யாமல் இருக்கும் போதுன்னு. அவன் கர்த்தாவனா மாஸ்டர்னா, நான் சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணுவோம் செய்யுங்கன்னாரு. அப்புறம் என்ன சொன்ன, Matthew 5:19-20 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். பாத்தீங்களா, ஸோ இந்த கட்டளைகள்லாம் கை கொண்டு இதை போதிக்கிறவங்க பெரியவன் எண்ணப்படுவான், இது கை கொண்டு போதிக்காதவங்க சிறியவன் எண்ணப்படுவான். அப்புறம் வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா, அவர் சொல்லிட்டாரு, அவர் தான் மெயின் பரலோகத்துக்கு அன்புறுத்தோ அன்பது அவர் தகவலாகுது. என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு பரலோகத்துக்கு விசா வேணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணும், வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை பார்க்கலாம், அதிகமாக நீதி நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் பரலோகம், உங்களுக்கு விசா கேன்சல்னு சொல்லிட்டாரு. பாருங்க, ஸோ இந்த மாதிரி ஜீசஸ் சொல்கிற விஷயங்கள், நான் சொல்கிறேன் இந்த 4 காஸ்பிளை சுருக்கி சொன்னாலும் நான் டெய்லி ஒரு அதுதான் சொன்னேன், வாரம் வாரம் நம்ம எடுத்தால் எவ்வளோ சப்ஜெக்ட்னா போயிட்டு இருக்கோம், அப்புறம் போர் அடிச்சிடும், அப்புறம் நமக்கு நிதானமாக நம்ம எல்லா சப்ஜெக்ட்டையும் வேறு சப்ஜெக்டில் எல்லாம் கூட பார்க்கலாம். அது அந்த உங்களுக்கு கீ தெரிஞ்சிடும், மெயின் அதை என்ன சொல்ல வரேன்றது அந்த மேட்ரு புரியும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா அப்போ நம்ம படிக்கும் போதோ நம்ம கேட்கும் போதோ அதை க்ளீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ John 14:15 சொன்னார், இஃப் யூ லவ் மீ கீப் மை கமெண்ட்மெண்ட்ஸ், மை கமெண்ட்மெண்ட்ஸ்னு சொன்னார், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் John 14:21 வாசிச்சிங்கன்னா, யூ ஆஸ் மை கமெண்ட்ஸ் கமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் கீப்ஸ் டெம், இட் இஸ் யூ லவ்ஸ் மீனர். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருப்பான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் பிதாவாலேயும் அன்பாய் இருப்பான். பிதாவே அவங்க என்ன பண்ணுவாரு, நேசிப்பார். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே,
நம்ம இந்த மேத்யூ மார்க் லூக் ஜான்ல நான் சொல்கிறது வெறும் அது ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நாலஞ்சு பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன். மேத்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்து வரோம், உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயும். ஈவன் அந்த நாலு காஸ்பல்லையே பார்த்தாலும் அவருடைய டீச்சிங்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதுதான் நமக்கு மெயின், ரொம்ப முக்கியமானது. மிச்சம் எல்லா விஷயங்களும் லாவை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், என்கரேஜ், அதனால் சொல்லப்பட்ட விஷயங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கின்னு நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம லாவில் கற்றுக்கலாம். ஆனால் அது லாவில் ஒன்று சொல்லிடுச்சு, அதில் நான் ஃபாலோ பண்ண இல்லை, அது நியூ டெஸ்டமெண்ட்டில் என்ன சொல்லுது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஜீவஸ் சொல்கிற இந்த டீச்சிங்ஸை பேஸ் பண்ணி தான் அப்போஸ்டல்ஸ்கள்லாம் எழுதியிருக்கிறது. எல்லா நிருபங்களும் இதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. என்னென்னா கொஞ்சம் டீப்பாக எழுதியிருப்பாங்க, அதே ஜீவஸ் சொன்ன விஷயத்தையே கொஞ்சம் டீப்பாக எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா எக்ஸ்டெண்டடாக அதை இன்னும் என்ன பண்ணிக்கிறாங்க, விரி அம்பிளிஃபைட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் விரிவுபடுத்தி பேசியிருப்பாங்க. எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது, அந்த ரூட்டெலாம் நமக்கு என்ன பண்ணிப்பாங்க, கிளீனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் விஷயம் ஆக்சுவலாக. பவுல் எழுதியிருக்கிறதும் சரி, மற்ற அப்போஸ்டல்ஸ் யார் எழுதியிருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு பேசப்பட்டிருக்கும். ஸோ அதனால் நம்ம அகைன் திருப்பி எல்லா எபிசோட்ஸ்லையும் படிக்கிறது போகாமல் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நிதானமாக அது அகெயின் அது வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாக்கா வேறு ஏதாவது பர்டிகுலர் புக்ஸோ இல்லை ஏதாவது பார்த்து நம்ம இப்போ ஜேம்ஸ் அடி பார்த்தோம் நம்ம, இல்லை ஜேம்ஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா, லாஸ் நியூ லாஸ் எல்லாம் அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம படிக்கலாம். ஸோ அதனால் இந்த லாஸ் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம இங்கே முடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வேறு சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். டவுட்ஸ் வச்சுக்கணும் மனசில், உங்கள் ஓட்டத்தை என்ன பண்ணக்கூட தடை பண்ணிக்கக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதோ டிஸ்அட்வான்டேஜோ பண்ணிக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். தேவன் நம்மளை பார்த்து நம்ம எது கரெக்டாக எது சரிங்கிறத பார்த்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஓட்டத்தை ஓடலாம். ஓகே, மை காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன், தேங்க் யூ.